இப்போ ஷபீர் இப்போ கோபண்ணா வந்து அவர் அவர் விழுமியம் சார்ந்து பேசுகிறார் இது சரியா இப்படி இருக்கலாமா என்பது வேறு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அந்த வேல்யூஸ்குள்ள இல்லை வெற்றியா வருதா மீண்டும் அவர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல தான் ஒரு நம்பர்ஸை சொல்லிட்டு இருக்கிறப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வெற்றி மீண்டும் பாஜகவுக்கு சாத்தியப்படுமா பாஜக எப்போவுமே ஆட்சியில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாக்கை வந்து மவுண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஆப்போசிஷனுக்கு எதிராக அதுல கை தேர்ந்தவர்கள் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கு முன்பு பாஜக ஆட்சி இருக்கும்போது இந்தியா ஷைனிங் அப்படின்ற ஒரு கேம்பெயினை கொண்டு வந்தாங்க இந்தியா ஒளி ஒளிர்கிறது இந்தியா இந்தியா ஒளிர்கிறது மிளிர்கிறது அப்படின்லாம் பயங்கரமா இது பண்ணாங்க அப்போ எடுத்த எல்லா ஒப்பீனியன் போல்ஸும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி ரெண்டுல எடுத்த ஒப்பீனியன் போல்ஸ் வந்து தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் ஐம்பது சீட் அவங்களுக்கு லீட் பண்ணி கொண்டு கிடையாது அதுக்கப்புறம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி மூணுல எடுக்கிறாங்க முன்னூத்தி பதினைந்து சீட்ஸ் வரும் அப்படின்னு ஒப்பீனியன் போல் காமிக்குது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபது மறுபடியும் இரண்டாயிரத்தி ரெண்டுல இரண்டாயிரத்தி மூணுல மறுபடியும் எடுக்கிறாங்க இரநூத்தி நாற்பத்தி ஏழு சீட் வரும் அப்படின்றாங்க ரெண்டாயிரத்தி நாலு ஜனவரியில எடுக்கும் போது சர்வேல ஒப்பீனியன் போல்ஸ்ல முன்னூத்தி முப்பத்தஞ்சு அஞ்சு சீட்டு வரும் பிஜேபி தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த பிம்பம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ரிசல்ட்ஸ் வரும்போது காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அப்போ அட்வானியே சொன்னாரு நாம வந்து தோத்ததற்கான காரணம் வந்து ரொம்ப நம்ம வந்து ஓவர் கான்பிடன்ஸ் அதீத நம்பிக்கையோட அதீத நம்பிக்கையோட நாம இருந்ததுனால நமக்கு இந்த தோல்வி என்பது கிடைத்திருக்கிறதா அப்படின்னு இன்னைக்கு ஒரு அதீத நம்பிக்கைய வெளிப்படுத்துகிறாங்க பிஜேபி நீங்கள் பிரைம் மினிஸ்டர் இது வரைக்கும் ரெண்டு எலெக்ஷன் ஜென்ரல் எலெக்ஷன் சந்திச்சிருக்காரு இது வரைக்கும் அவர் வந்து டேபிள தட்டி நாங்கள் முந்நூறு சீட்டு முந்நூற்றி எழுபது சீட்டு வருவோன்னு பேசுனது இல்ல ஆனால் இப்போ பேசுறாரு ஏதோ ஒரு வித விஷயம் அவர் பேச வச்சிருக்கு இல்லை எனக்கு ஒன்று ஏன்னா மூணாவது எனக்கு பத்திரிகையாளராக விளக்குங்களேன் ஒருத்தர் கான்ஃபிடென்ட்டாக சவால் விட்டு பேசுறது நான் ஜெயிப்பேன்னு தெரிஞ்சு தட்டி நானூறு சீட்டுப்பா அப்படின்னு சொல்றது அப்படி பார்க்கலையா அதை நீங்கள் ஏதோ ஒண்ணு அவர் ஒரு பிரஷர் பண்ணுது அதனால ஒரு கான்பிடன்ஸ் மாறி வெளிப்படுத்துறாருன்னு சொல்ல வரீங்களா இல்ல இந்த முன்னூத்தி எழுபது நம்பர் யாருக்கு அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஜக ஸ்போக்ஸ் பர்சன் ஆசிர்வாதம் சார் வந்து சொன்னாரு இது எங்களுடைய காரியகர்த்தாவுக்கான நம்பர் அப்ப இந்த நம்பரை வந்து நாம வந்து பாஜக தொண்டர்களுக்காக ஃபிக்ஸ் பண்றோம் இது மக்களுக்கான நம்பர் கிடையாது அப்படின்றத அவர் சொல்றாரு அப்போ உங்களுக்கு வந்து இந்த நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது பெரிய பிரச்சனை விலைவாசி உயர்வு ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு பொருளாதாரம் வந்து சரிந்து மக்களுடைய அன்றாட வாழ்க்கை அப்படின்றது பாதிக்கப்பட்டிருக்கு நீங்க எடுத்த சர்வேலியே உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பேர் வந்து என்ன ஏற்கனவே இருந்துச்சோ அதுதான் இருக்கு பெரிய மாற்றம் எல்லாம் எங்களுக்கு நடக்கல அப்படின்றது தான் வந்து சர்வே முடிவுகள் வந்து பல்வேறு மாநிலங்களில் வந்திருக்கு ஆமா நீங்க சர்வேக்குள்ள போறதுனால அதுக்குள்ள ஒரு கேள்வி கேட்கறேன் இது அரசியலா சொல்லுங்க நம்ம தொடக்கத்துல பேசினதுதான் எல்லா சர்வேலையும் அப்படி இருக்கு நாங்க எங்களுக்கு பிரச்சனை இருக்கு வேலையின்மை இருக்குன்னு ஆனா ஏன் ஓட்டா மாறுதுன்றப்ப மோடி லீடர்ஷிப் இல்ல அதுதான் மோடி லீடர்ஷிப் அப்படின்ற கேள்வியை அந்த சர்வேல நுழைக்கிறீங்க மோடி லீடர்ஷிப் மீண்டும் வேண்டுமா அப்படின்னா அவங்க வந்து மோடி லீடர்ஷிப்புக்கு ஒரு கருத்தை சொல்றாங்க கருத்து சொல்லிட்டு அவனால நடந்து போக முடியாது பட் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கருத்து கணிப்புகள் ஒரு கருத்தை உருவாக்குகிறது நீங்க இந்தியா முழுவதும் எடுத்திருக்கக்கூடிய எல்லா கருத்து கணிப்புகளும் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல பாஜக இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு கடைசியில ஓட்டு போட்டு அந்த கடைசி ஓட்டு போது போதுதான் உங்களுக்கு உண்மையிலேயே மக்கள் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரியும் நாமெல்லாம் வந்து ஒரு ஒரு டேட்டாவை நம்ம கையில கிடைச்சிட்டு அதை வச்சுட்டு நம்ம பேசிட்டு உண்மையான உண்மையான மக்கள் பிரச்சனைகள் என்ன அப்படின்றது வந்து மக்களுக்கு ஓட்டு போடும் போடும்போது அந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு தான் அதை டிசைட் பண்ணுவாங்க அப்படின்றது என்னுடைய டேட்டா இன்னொன்னு நான் இதுல இதுல சொல்லிடுறேன் இப்ப நீங்க முன்னூத்தி எழுபத்தி நாலு பிஜேபி கூட்டணிக்கு குடுக்கறீங்க பட் அதே சமயத்தில் காங்கிரஸுக்கு வந்து தனியா போடுறீங்க ஐம்பத்தஞ்சு அப்படின்னு போடுறீங்க டிஎம்கேக்கு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்னு ஏன்னா அவங்க எல்லாம் ஆம் ஆத்மி கட்சி எல்லாமே ஒரே கூட்டணியில இருக்கும் போது எஸ்பி எல்லாமே ஒரே கூட்டணியில இருக்கும் போது அந்த நம்பரை பிரிச்சு பிரிச்சு போடும் போது பாஜகவுடைய நம்பர் வந்து பெருசா இருக்கிறது பெருசாவே இருக்கிறது நீங்க அப்படி வருது பட் இந்த சர்வே எடுக்க காலகட்டம் என்ன நீங்க நவம்பர் டிசம்பர் அந்த காலகட்டத்துல எடுத்திருக்கீங்க அதுக்கப்புறம் பல்வேறு விதமான டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்றது நடந்திருக்கு உங்களுக்கு வந்து இந்தியாவுல எடுத்திருக்க எல்லா பிரீபோல் சர்வேலும்

ஆனால் அதில் இருக்கிற முக்கியமான இடம் ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறது ஒவ்வொரு கருத்து கணிப்பு முடிவுகளையும் வெவ்வேறு தரவுகள் வந்தாலும் அது டைரக்ஷன் காமிக்குது அப்படின்னு சொல்றாங்க சில சமயங்கள்ல டைரக்ஷன் தப்பா கூட காமிக்கலாம் அந்த மாதிரி பல காலகட்டங்கள்ல காமிச்சிருக்கு போல்ஸும் காமிச்சிருக்கு எக்ஸிட் போல்ஸும் காமிச்சிருக்கு ஓகே நான் சொல்றேன் என்னன்னா உங்களுக்கு இரண்டாயிரத்தி நாலு லோக்சபாலேயே எக்ஸிட் போல்ஸ் கூட வந்து இருநூத்தி ஐம்பது சீட்டு பிஜேபிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணாங்க எல்லா எக்ஸிட் போலும் தவறாக போயிருக்கிறது எக்ஸிட் போல்ஸ் தான் வந்து இருக்கு துல்லியமாக இருக்கும் அப்படின்னா எக்ஸிட் போல்ஸே தவறாக போய் பேசலாம்